அந்த சாங் டயலாக்லாம் பார்த்துட்டு இவ்வளோ சாஃப்டாக பேசியிருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் நான் முதல்ல நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுக்காக பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக முடிச்சிருச்சு. அது வாய்ஸ் டெஸ்ட் தான் பிரதர், எல்லாமே வாய்ஸ் டெஸ்ட் தான். வாய்ஸ் டெஸ்ட்டில் ஓகே ஆகுது, அந்த கேரக்டருக்கு இந்த குரல் கரெக்டாக இருக்குன்னு தான் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நான் தான் பேசணுன்றதுனால சூஸ் பண்ணுறது கிடையாது. தமிழ் மீடியம் தான் படித்ததுனால தமிழ் வந்துட்டு ஈஸியாக, அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷ் தான் கஷ்டமாகும். அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு கேரக்டருக்கு, அப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த கேரக்டர் நாம தான் வாய்ஸ் கொடுத்தோமா அப்படின்னு யோசிச்சு கேரக்டர். அரிந்தும் அறியாமல் இப்போவும் நான் நான் அவதீப் சார் அந்த வாய்ஸ் வந்து இப்போவும் நான் யோசிப்பேன், இந்த வாய்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. அந்த வாய்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அந்த இன்னசென்ட்டோடு இருக்கும். இப்போ நான் நினச்சாலும் அந்த வாய்ஸை திரும்ப கொண்டு வர முடியாது. அது யோசிச்சு பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் என்ன இந்த வாய்ஸ் வரலையே அப்படின்ட்டு. அது மட்டும் இருக்குங்க. ஆமாம், இப்போது டூ டேஸ்க்கு முன்னாடி கூட அந்த படம் போட்டிருந்தாங்க, பார்த்துட்டு கேட்டு ஆமாம் இவரோட வாய்ஸ் தான் என்ன யோசிக்க எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதான் எனக்கு அந்த வாய்ஸ் இப்பவும் வராது, அதுலேயும் ஒரு சாங்கில் ஒரு டைலாக் வர இருக்கும் எனக்கு. அந்த சாங் டைலாக்லாம் பார்த்துட்டு இவ்வளோ சாஃப்டாக பேசியிருக்கேனா நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சாங்கில் அவ்வளோ சவுண்ட் இருக்கும், அதுலேயும் அந்த சாஃப்டாக இருக்கும், அது இப்படிலாம் பேசியிருக்கேன் பரவாயில்லையே அப்படின்ட்டு. இப்போ எனக்கு அது வந்து அந்த வாய்ஸ் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன், பட் ஆனால் இந்த வாய்ஸ்க்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது எதாவது டைலாக் ஞாபகம் எப்படி? அது கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்டாலும் எனக்கு வராது, சொல்லவும் முடியாது. ஏன்னா காலில் பேசுகிற சீரியலே எனக்கு தான் மத்தியானம் ஞாபகம் இருக்காது. ரெண்டு நிமிஷத்துக்கு அவங்க சொன்ன டைலாகே மறந்துடுவேன், சொல்லுங்கள் சொல்லுங்கள் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அது ஒரு பாசிங்காக இருக்கிறதுனால ஞாபகம் இல்லை. எனக்கு தின்னுங்க, என் சதையை பிடிச்சி தின்னுங்க, என் ரத்தத்தை குடிங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க தானே நீங்கள் அப்படியே இந்த பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட வந்து ஒரு எமோஷ்னலாக பேசுவார். அது ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா அப்போது அப்போ தான் நான் ஒரு ஹீரோக்கு பேசுகிறோம் அப்படின்றது. அப்போ தான் வந்து என்னென்னா சீன் சீனாக பேசணும்னாங்க. அது வரைக்கும்லாம் அந்த பிட்டு பிட்டாக அப்படி தான் பேசி பழகும். சீன் சீனாக பேசணுங்கிறப்ப அந்த சீன் முழுக்க டைலாக் ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அது அந்த டைமில் ஜாலியாக இருந்தது. இப்போ அந்த அந்த மெனக்கடல்லாம் இப்போ ஒரு பலனாக தான் நான் பார்த்துட்ருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் சீரீஸ்க்கும் நிறைய கேரக்டர் பேசுறீங்க, உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதில் தான் இருக்காங்க. இது நீங்கள் சொல்லுது எனக்கே தெரியுது. சீரியஸாக அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்களே சொந்தக்காரங்க பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ஸ்க்காக தான் இந்த இந்த சீரீஸே பார்த்துட்ருக்கோம்னு கூட நிஜமாலுமே சொல்லியிருக்காங்க, இதுக்காக சொல்லல. ஸோ அது வந்து ரைட்டர்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா அது ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னென்னு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க கொரியன், அதில் என்னோ ஷீஷி அஷிஷி அப்படின்னு தான் இருக்கும். பட் அவங்க டைலாக் சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன டைலாக் சொல்கிறாங்க அந்த ஃபீல் தான் விஷுவலில் பார்க்கும்போது பாதி புரியும், பட் அந்த டைலாக் வச்சு தான் மீதி புரியும். ஸோ அதுக்கு என்ன கொடுக்குறோமோ அப்படியே கொடுத்துட்டு போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் மெனக்கடலாம் பெருசாக இல்லை அதுக்கு, ஏன்னா எதுவும் சப்டைட்டில்ஸும் கிடையாது. அவங்க ஒரு பெரியலேருந்து பேசியிருப்பாங்க, என்னன்னே புரியாது, விஷேஷி விஷாச்சி அப்படின்னு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கேட்டு அவங்க சொல்கிறதுனால அப்படி பேசுகிறமே தவிர அந்த கேரக்டருக்கான குரல் தான், நம்மளாக எதுவும் பெருசாலும் மெனக்கெட்டு பண்ணுறதுனால. இப்போ இப்போ ஹாலிவுட்டில் உங்களுக்கு கிறிஸ்டீவன்ஸ் தவிர வேறு என்ன கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி? மிஸ்டீரியோ. மிஸ்டீரியோ அதுலேயே இருக்கும், அதுலேயே ஒரு படத்தில் வில்லனுக்கு பேசுகிறோன்றப்போ ஒரு சான்ஸ் தானே அது வந்து, அதுவும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரு அந்த இது பண்ணும்போதுன்னு. திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் நான் முதல்ல நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுக்காக அவனுக்காக இதுக்காக அப்படின்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது. ஸோ மிஸ்டீரியோ ரொம்ப பிடிச்ச கேரக்டர். மார்வல்லே பார்த்தீங்கன்னா அதிக மார்வல் மட்டும் இல்லை சூப்பர் ஹீரோ கேரக்டரே இருக்கிறதுலே டப்பிங் தமிழ் டப்பிங்லேயே அதிக சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறதும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, இவ்வளோ கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்குது? எனக்கு தெரியல ப்ரோ, அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்டிங்லாம் இல்லை எனக்கு தெரியல, சத்தியமாக நான் கவுண்ட் பண்ணவும் இல்லை. நீங்கள் சொல்கிறப்ப நான் இப்போ மிஸ்டீரியோன்றது எனக்கு மைண்ட்லேயே நிற்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா லெக்ஸ் லூதர் எனக்கு பிடிக்கும். லெக்ஸ் லூதர் வந்து அந்த கேரக்டர் ஒரு வில்லன், அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலி நெகட்டிவ் பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களது கொஞ்சம் பர்ஃபார்ம் அதிகமாகவே இருக்கும், ஹீரோவை விட அவங்களது பர்ஃபார்ம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேரக்டர் முடியும். அது வாய்ஸ் டெஸ்ட் தான் பிரதர், எல்லாமே வாய்ஸ் டெஸ்ட்டு தான். வாய்ஸ் டெஸ்ட்டில் ஓகே ஆகுது, அந்த கேரக்டருக்கு இந்த குரல் கரெக்டாக இருக்குன்னு தான் சூஸ் பண்ணுறாங்க. தவிர நான் தான் பேசணுன்றதுனால சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எடுக்கும்போது ஒரு அஞ்சு வாய்ஸ் எடுப்பாங்க, அதில் யார் வாய்ஸ் ஓகே ஆகுதுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஓகே ஆகிறதுப்போ சந்தோஷம் தானே, ஓகே நமக்கு வேலை வருது அப்படின்றது. பட் அதை அதையும் மீறி அந்த கேரக்டருக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக. அதனால் வந்து இது கண்டினியூ ஆகுன்றதான் என்னோடய ஆசையே, கண்டினியூ ஆகட்டும். இப்போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் டப்பிங் பேசுகிறதுக்கும் இப்போ டெக்னாலஜி வைஸ் இப்போ என்ன முன்னேறி இருக்கா, அப்போ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா, இப்போ ஏதாவது ஈஸி இந்த மாதிரி? டப்பிங்கிறது ஆர்ட் தான் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்ட் தான், டப்பிங்கிறது ஆர்ட் தான். ஸோ நீங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம
குரலையும் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த குரலை கொண்டு வரணுங்கிறதுக்கான மெனக்கடல் தானே. நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு மண்ணில் விழுந்து புரண்டு ஒரு எமோஷன் டைலாக் பேசுகிறீங்கன்றப்போ அந்த எமோஷன் நான் உள்ளே கொண்டு வரணும்ல, அது கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் அது டெக்னாலஜியில் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை இது பண்ணலாம், தள்ளுறது அந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் குரலில் கொடுக்குற அந்த எமோஷன் நீங்கள் குரலில் தானே கொடுத்தாலும் அதை மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அது வந்து இருக்குது. டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, நிறைய விஷயங்களில் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதுக்கு அது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல பர்சனலி. பட் ஆனால் அட்வான்ஸ் ஆகிருக்கு, அது சொல்லி தான் ஆகணும். அட்வான்ஸ் ஆகிருக்கு, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு சீன் பேசுனது இப்போ இல்லை, அந்த கொஞ்சம் இது வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் இது போகலாம் அப்படின்றது மாற்றி மாற்றி எடுக்க முடியுது. இப்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்குன்னா தொடர்ச்சியாக ஃபுல் சீனையும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அது வந்து அந்த எமோஷனுக்காக கேரி ஓவர் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இப்போவும் அப்படி தான், ஒரு ஃபுல் சீன் பேசுவோம். பட் சில இடத்துல இல்லை, இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு நடுவுலேருந்து பண்ணலாம், இல்லை கடைசி இது மட்டும் இன்னும் மாற்றலாம், இல்லை முதல்ல மட்டும் மாற்றலான்றது அந்த டெக்னாலஜி கொடுக்குது. அது இல்லாமல் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பேசுகிற மாதிரியும் அப்போ இருந்துச்சு. அது வந்து ஒரு வெரி வெரி பிகினிங் ப்ரோ, அது வந்து 1990-95 அந்த மாதிரி டைம். உங்களுக்கு வந்து ட்ரீம் வாய்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னு ஆசை ரொம்ப நாளாக ஆனால் இப்படி வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர்னால ரொம்ப கஷ்டம், ரொம்ப காலமாக கனவு கண்ட விஷயம் வந்து ஷாருக்கான் சார். ஸோ அது நிறைவேறினதுலேயே சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் பேசுகிற எந்த கேரக்டர் இருந்தாலும் அது மாதிரியே நினச்சிக்கிட்டு ஓகே இந்த கேரக்டரும் சேலஞ்ச் தான் அப்படின்னு நினைக்கிறது தான். அப்புறம் ஏதாவது படங்களில் நீங்கள் படங்கள்லையோ சீரியல்லையோ சுத்தமாக செந்தமில்லையே பேசுகிறவங்க ஏதாவது கேரக்டர்கள் இருந்திருக்கா நீங்கள் வாய்ஸ் கொடுத்ததில்? இருக்கு, இப்போ பாலிமர் சேனலில் வந்து கர்ணன் ஒரு சீரியல் இருக்குது, அதில் வந்து இவருக்கு துரியோதன் சார், துரியோதனுக்கு நான் பேசியிருந்தேன், அது இருந்திருக்கு. ஒரு ராஜ்தீவில் ராமாயணம்ல அவர் ராமருக்கு பேசியிருக்கேன். இந்த மாதிரி அது செந்தமிழ் வரும், எனக்கு அது பேசவும் பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்தே அந்த ட்ராமாஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், அதனால் வந்து அது பேசுகிறதுக்கும் பிடிக்கும். அது அந்த லாட்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஸோ அது டஃப்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது ஈஸியாக இருந்திருக்கு. பேசியிருக்கேன், நிறையா பேசியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழில் உங்களை வாய்ஸில் கேட்டதே இல்லை, ஞாபகம் இல்லைனாலும் சரி ஏதாவது டைலாக் பாகுபலி இந்த மாதிரி ஏதாவது கூட சொல்லலாம் உங்களுக்கு. அப்படிலாம் எனக்கு இதுலேயே பிடிக்கும். துச்சாதனா இழுத்து வாழ்ந்த திரௌபதியை பஞ்ச பாண்டவர்கள் முன்னிலையில் அவளை அவமதிக்க வேண்டும் அப்படின்றது வந்து அது ஒரு எமோஷனில் வரும். இப்போ ஞாபகம் இல்லை டோட்டலாக, அது அதெல்லாம் அந்த இது பேசும்போது நான் இருக்கும். இதே ராமருக்கு பேசும்போது லக்ஷ்மணா சீதையை நாம் விரைவில் மீட்க வேண்டும், அதுதான் நம் குறிக்கோளை தவிர இவை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த வேண்டாத வேலையை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த லைன்ஸ் நமக்கு ஞாபகம் தான் நல்லா வரும், பட் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக அந்த இது தானே, அது தமிழ் மீடியம் தான் படித்ததுனால தமிழ் வந்துட்டு ஈஸியாக, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் தான் கஷ்டமாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டப்பிங் அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது டப்பிங்கை தாண்டி ஆக்டிங் அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. இப்போது லோகேஷ் கனகராஜே பார்த்திங்கன்னா நிறைய டப்பிங் ஆடிஷனை நடிக்க வச்சுட்ருக்காரு, அந்த மாதிரி உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தால் நடிப்பீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? ஆஃப் ஸ்க்ரீன் ரோஸ் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே இருப்போம், செய்கிற வேலை ஒழுங்காக செஞ்சால் போதும். எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெண்டு ஆக்ட் பண்ண போயிட்டு, அதனால் வந்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அது அதனால் அது வந்து நமக்கு டப்பிங் பேசுறது போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன், வெறும் நான் இந்த தொழிலில் ஒழுங்காக செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் அதுதான் கண்டிப்பாக பண்ணுவேன். பேட் பாய்ஸ் 3ல வில் ஸ்மித்துக்கு பேசுனது, அது அதுவும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மோடில் தான் இருக்கும், அதுக்கு பேசுனது எப்படி இருந்துச்சு? தம்பி பண்ணது தான், தம்பி பண்ணது கீர்த்தி அண்டு ஸ்ரீகுமார் அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்தாங்க டைலாக்ஸுக்கு. ஸோ அவங்க சொன்ன டைலாக்ஸ் தான். அண்ட் ஆல்சோ எப்பவுமே அருண் நானா இன்னும் ஒரு ஈஸியாக இருக்கும், நான் பேஸ்ட்டு அவர் பேசுவது இல்லை, அவர் பேஸ்ட்டு நான் பேசுகிறோன்னா அந்த கவுண்டர் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற டைலாக்ஸ் தான், அதை வச்சுட்டு நாங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த காம்பினேஷன் நல்லா இருந்ததுனால அது நல்லா ரொம்ப போச்சு, சூப்பராக போச்சு. நீங்கள் கூட ஒரு ரைட்டப்லாம் போட்டிருந்தீங்க, அதனால் வந்து அது எனக்கு பிடிக்கும். அதுதான் சொல்கிறேனே, ரைட்டர்ஸ் அவங்க என்ன அவுட்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் நாங்கள் படத்தில் கொடுத்துருவோம், வாய்ஸில் கொடுக்குறோம், அவ்வளோதான். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது முடிச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு வாய்ஸும் சொல்கிறோம், ஒரு கேரக்டர் சொல்கிறோம், வாய்ஸ் மட்டும் பேசிடுங்க. ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா, அவெஞ்சர்ஸ் அசெம்பிள், அந்த ஐ கேன் டூ திஸ் ஆல்டே அப்படின்னு சொல்கிற தமிழில் சொல்லியிருப்பாரு, நாள் முழுக்க செய்ய தயார், ஆக்ஷன் கமெண்ட், ஆக்ஷன் பீம், ஹோம்லேண்டர்,
ஹோம்லேண்டர் கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாரையும் நாம் தோக்கடிக்கலாம், சூப்ஸை நாம் செய்யலாம். அப்புறம் ப்ரொஃபஸர் ஜேவியர் வாய்ஸ், ஹவுசர் ஜேவியர் வாய்ஸ் நார்மல் வாய்ஸ் தான் பிரதர், அது ரொம்ப சாஃப்டாக, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளணும்னு தயாராக இருங்க, அதை நம்மளால் முடிக்க முடியும், யாரும் அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இது ஞாபகம் நீங்கள் தான் தேவியெல்லாம் மறந்துட்டேன். இந்த ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, தனி ஒருவன் படம் பார்த்துட்டீங்களா, அதில் மாதிரி ஒரு இருக்கு, ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.